வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் நிப்பாட் முருகுலு சக்கோடி தயாரிக்கும் வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். நிப்பாட் முருகுலு சாக்கோடி பிசினஸை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஒரு சக்னா தயாரிக்கும் வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 95 கிலோ சக்னாவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். பொருளாதார ரீதியாக 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 95 கிலோ திறனுடன் தொடங்குங்கள். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 260 கிலோவுக்கு நேரடியாக மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 190 கிலோவாக அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 190 கிலோ திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் ஒரு நாளைக்கு 260 கிலோவாக மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். ஒரு நாளைக்கு 95 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலை திறனுடன் ஒரு சாக்னா தயாரிக்கும் வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். சக்னாவை செயலாக்க உங்களுக்கு ஒரு மாவு ஆலை இயந்திரம் தேவைப்படும். தானியங்களை மாவாக அரைக்க இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 20 கிலோ திறன், இது சுமார் 30,000 ரூபாய் செலவாகும். பின்னர் உங்களுக்கு ஒரு சக்னா கலவை இயந்திரம் தேவைப்படும். இந்த கலவை இயந்திரம் மாவை பிசைந்து பயன்படுத்தப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 15 கிலோ திறன், இதற்கு சுமார் 32,000 ரூபாய் செலவாகும். உங்களுக்கு 4 வடிவங்களை கொண்ட ஒரு முருகுலு பதப்படுத்தும் இயந்திரம் தேவை. இந்த இயந்திரம் மாவை வடிவங்களில் வடிவமைக்க உதவுகிறது. இந்த இயந்திரத்தின் திறன் 1 மணி நேரத்திற்கு 20 முதல் 25 கிலோ ஆகும். அதன் விலை சுமார் 125,000 ரூபாய் ஆகும். உங்களிடம் ஒரு சக்னா பிரையர் இயந்திரம் இருக்க வேண்டும். சூடான எண்ணெயில் சக்னாவை வறுக்க ஒரு ஃப்ரையர் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரத்தில் ஒரு கூடை உள்ளது. இந்த கூடை வறுத்த சக்னாவை வெளியே எடுக்க பயனுள்ளதாக இருக்கும். இது 30 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இதன் விலை சுமார் 60,000 ரூபாய். உங்களுக்கு ஒரு எடை இயந்திரமும் தேவைப்படும். இந்த இயந்திரம் சக்னாவின் எடையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். 20 கிலோ எடை கொண்ட இந்த இயந்திரத்தின் விலை சுமார் 5,000 ரூபாய். உங்களிடம் சக்னா பேக்கிங் இயந்திரம் இருக்க வேண்டும். பேக்கிங் இயந்திரம் என்பது தயாரிப்புகளை பேக் செய்யும் ஒரு சாதனமாகும். இதன் விலை சுமார் 5,000 ரூபாய். வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும். ஆல் தி பெஸ்ட்.